ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். ஒரு வீடியோவுக்கு எப்படி வந்து டேக் கொடுக்கணும், என்ன ஃபார்முலாவில் வந்து நம்ம வந்து டேக் கொடுத்தா நம்மளோட வீடியோ ஃப்ரண்ட் பேஜில் வரணும். எல்லாருக்குமே நிறைய கனவு என்னென்னா, ஒரு வீடியோ போட்டோனே வந்து வைரல் ஆகிடணும், அந்த வீடியோ மூலிமாவே நமக்கு எல்லாம் வந்துடணும், நம்ம வந்து பணம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நிறைய ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் வந்து யாருக்காவது ஒருத்தர் தான் நடக்கும். நாம் கரெக்டாக வந்து சேனலை வந்து ரன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பணம் அதில் வந்து சம்பாதிக்க முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு முறையாக வந்து ஒரு வீடியோவுக்கு எப்படி வந்து டேக் கொடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க, பட் நான் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறேன், எப்படி வந்து என்னுடைய என்னுடைய வீடியோவுக்கு நான் வந்து டேக்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் போட்ட வீடியோ ஃபஸ்ட்லேயே வந்து ஃபார்ம் ஆகாது, கம்பல்சரி போட்ட உடனே வந்து ஃபார்ம் ஆகாது. ஆனால் நாட்கள் ஆக ஆக அந்த டேக் செக்ஷன் பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வீடியோக்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பேசுகிற வீடியோ, அதாவது நம்ம போடுற வீடியோ வந்து நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும், நல்லா நீங்கள் அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்ப்பாங்க, நம்மளுடைய வீடியோவும் முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. டேக் கொடுக்கறதாலே கரெக்டாக நாங்கள் டேக் கொடுத்துட்டோம், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ ஃப்ரண்ட் பேஜ்லேயே வரலையே, வீஸே வரலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் வந்து நான் என்ன பதிலும் சொல்ல முடியாது. ஓகேவா, ஸ்டார்டிங்கு எனக்கு அப்படி தான், நம்ம வந்து போக போக நாட்கள் ஆக ஆக தான் அந்த வீடியோக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலமை. இதுவே நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலு இல்லை இந்த மதன் கோரி சார் மாதிரி வந்து அன்னன்னைக்கு நடக்கிற அப்டேட்டை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சேனலும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் அப்பப்போ ட்ரெண்டிங், ஆனால் அது ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா அந்த நீங்கள் போட்ட வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. பட்டு டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் உங்கள் வீடியோவை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வந்து டேக் செக்ஷனை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு முக்கியமான இதுனா டேக் செக்ஷன் தான். அந்த டேக் செக்ஷனில் எவ்வளோ பவர்ஃபுல்லான வந்து டேக் கொடுக்குறோமோ அவ்வளோவும் நல்லது. நம்மளுடைய வீடியோக்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வர்றதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டேக்கை தான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டேக்யூ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன், இல்லை ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக தான் இருக்குது, அப்படி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா ஒரு வீடியோ, அந்த வீடியோவை டைட்டில் கொடுத்துட்டு இருப்பீங்க. அந்த டைட்டிலை நீங்கள் எப்படி வந்து சர்ச் பண்ணுவீங்க, இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோ உங்களுக்கு தேவை, நீங்கள் பார்க்கணும் அந்த போல் ஒரு வீடியோவை, அப்போது நீங்கள் எந்த முறையில் வந்து எந்த வார்த்தைகள்லாம் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து இங்கே இந்த இடத்துல வந்து யூடியூப் ஆப்பில் வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வீடியோவை வந்து சர்ச் பண்ணேன், ஒரு வார்த்தையை போட்டு சர்ச் பண்ணேன். நான் ஏற்கனவே கெயின் மாசி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து வீடியோக்கள் போட்டிருக்கேன், அதனால் ஹவு டு யூஸ் கெயின் மாசி இன் தமிழ், நான் தமிழில் இருக்க தொட்டு நான் தமிழ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போது என்னென்ன வீடியோக்கள் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வரும். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. இப்போது இந்த அதாவது ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்க வீடியோவோட டேகை வந்து நீங்கள் எடுத்து உங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் டேக் செக்ஷனில் கொடுக்க முடியும். அதை தான் எப்படிங்கோங்க, கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஷேர் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோட லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க் மூலிமா நம்ம ஃப்ரீயாக நம்மளுக்கு ஏற்ற டேகை வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ டேக் யூ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கெட் டேக் ஃப்ரம் யுவர் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன டேக்லாம் கொடுத்துருக்கணும் அந்த வீடியோவுக்கு அந்த டேக் எல்லாமே இதில் வந்து காமிச்சிடும். இப்போது இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இது எல்லாமே வந்து பொதுவான வார்த்தைகள். இப்போது இதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வினோ அப்படின்ற வார்த்தையை மட்டும் தான் நீங்கள் எடுக்கக்கூடாது. அது வந்து என்னுடைய வீடியோக்கான டைட்டில், என்னுடைய டைட்டில், அதனால் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. பட்டு மற்றது எல்லாமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல உங்கள் ஏதாவது என்னுடைய யூடியூப் வினோ அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு உங்கள் சேனலோட நேமை கொடுத்துக்கலாம். இதில் வந்து தப்பே கிடையாது. இப்போது இது போல் எடுத்துகிட்டு இதை எப்படி காப்பி பண்ணுறதுன்னா இங்கே ஹோம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, அது பக்கத்துலேயே டபுள் லேயர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும், அப்படியே வந்து வெளியே வந்துடலாம். இப்போது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அந்த டேக் செக்ஷனில், அதாவது உங்களுடைய வீடியோக்கான டேக் செக்ஷன் இருக்குல்ல அப்லோட் பண்ண சொல்ல, அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு
அந்த யூடியூப் வினோவை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு, இது போல் வந்து மற்ற சேனலில் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய பேர், அவங்களுடைய சேனலு, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டன ஒரு ரிலேட்டிவான வார்த்தை அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போடவே கூடாது. பொதுவான வார்த்தைகள் எது எதோ அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து டேக்ஸேஷனில் கொடுத்துக்க முடியும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து நான் டேக் கொடுப்பேன்.